Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நெத்திலி கருவாடு வறுவல் வந்து எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ நெத்திலி கருவாடு வாங்கி க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துர்க்கேன். அதோட தலையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே குட்டி குட்டியா இருக்கும். பாருங்க கொஞ்சம் வந்து இது ஃப்ரெஷ்ஷான கருவாடு அதனால கொஞ்சம் லைட்டா உடைஞ்சிருச்சு. சோ இப்போ இதுக்கு வந்து நம்ம சிம்பிளா வந்து மசாலா போட்டு ஈஸியா வந்து 2 நிமிஷத்துல வந்து எப்படி வறுத்தறலாம் அப்படினு பார்க்கலாம். பாருங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தா போதும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மீன் வறுவல் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். இது வந்து இஞ்சி பூண்டு சாரி பூண்டை வந்து நான் வந்து தட்டி வச்சிருக்கேன். அரைச்சு எடுத்துக்க கூடாது, சும்மா லைட்டா தட்டி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம வறுக்கும் போது ஆட் பண்ணிக்கிட்டா நல்ல வாசமா இருக்கும். இது வந்து லெமன் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு இது புளிஞ்சு விட்டுக்கலாம், ரெண்டு சொட்டு புளிஞ்சு விட்டுக்கலாம். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக சரி இப்போ நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு மசாலா போட்டு பரட்டிடலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மசாலா இது வந்து ஒரு ஸ்பூன் இருக்கிற அளவு போட்டுக்கோங்க போதும். இப்போ இதில் வந்து ரெண்டு சொட்டு தண்ணி நம்ம ஆட் பண்ணி லைட்டாக வந்து பரட்டி விட்டுக்கணும். பாருங்க நம்ம ரெண்டு சொட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கணும். மசாலா நல்லா எல்லா இதுலேயும் பிடிக்கிற மாதிரி பரட்டிக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வறுத்துக்கணும். இப்போ இதை நல்லா 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம வந்து 10 நிமிஷம் ஊற வச்ச இந்த கருவாடு வந்து நல்லா ஊறிடுச்சு, ஊறி மசாலாலாம் அதில் பிடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கருவாட்டை வறுத்தரலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 3 தேக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இடித்து வச்சுருந்தோம்ல பூண்டு, அதை வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான், லைட்டா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்ச இந்த கருவாடியும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து இது வந்து வறுபடணும், கிறிஸ்பி ஆகணும். கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். எண்ணெய் சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு நல்லா இது வந்து வறுபடட்டும். நல்லா கமகமன் வாசம் வருது. அந்த பூண்டு வாசமும் சேர்ந்து கருவாட்டு வாசமும் சேர்ந்து சூப்பராக வாசமாக இருக்குது. பாருங்க கருவாடு வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு, வெந்துருச்சு. சவுண்டு வந்து வருது பாருங்க, வெடிக்கிற மாதிரியான சவுண்டு வருது. இப்படி சவுண்டு வந்தால் கருவாடு வந்து வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட நெத்திலி கருவாட்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சுவையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.